அன்புமணி ராமதாஸ் பாமகவோட அதாவது நிறுவனருடைய மகன். இவர் வந்து கண்ணீர் விட்டு இன்னைக்கு அழுதாரு. ஏன்னு கேக்குறீங்களா? அதாவது அன்புமணி ராமதாஸ் வந்து வன்னியர் குலத்துக்கு குலவிளக்கு. அவரு அவங்க தந்தையார் வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த அந்த இனத்துக்காக ரொம்ப பாடுபட்டிருக்கிறாரு. இவர் நீண்ட காலமா இவர் வன்னியருக்கு தனியா தமிழ்நாட்டுல வன்னியர்னு அதிகமா இருக்காங்க, அவங்களுக்கு தனி இட ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைலாம் விட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அது ஏற்கப்படாதது. சமீபத்துல வந்து எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு பெரிய போராட்டங்களை நடத்தி காட்டி எடப்பாடியாருடைய கவனத்தை திருப்பி ஒரு 10% அதாவது அவங்களுக்கு ரிசர்வேஷன் வாங்கிட்டாரு. அது வந்து அந்த டைம் வாங்கின டைம் சரியில்லாத டைம், இருந்தாலும் வாங்கிட்டதுனால வந்து தன்னுடைய மக்களுடைய ஓட்டு மொத்தம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய உண்மையான பிரதிநிதினா தான் தான் அப்படின்றத நிரூபிச்சாரு. நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்கும் போது ஆனந்தத்துல வந்து கண்ணீர் விட்டு அழுதாரு. ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லி, எதுக்குன்னா என் மக்களுக்காக நான் போராடி போராடி இது இத்தனை காலமா இருந்து இப்பதான் வாங்கி 10% வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சுன்னு. ஆனா அந்த வாங்கி கொடுக்கற முடிஞ்சு முடியும் போது ஆட்சி முடியுதுன்றத அவர் மறந்துட்டாரு போலுக்குது. அடுத்து அதிமுக ஆட்சி மாறிடுச்சு. திமுக ஆட்சி அந்த கொள்கையை வந்து கையில எடுக்க மாட்டோம், இது அவசர கோலத்துல எடுத்தது அப்படின்னு சொல்லி அதற்கு அக்கறை காட்டாம அப்படி ஒதுங்கி இருந்தாங்க. சில ஓபிசி சில வேற்று மாற்றுக்க அதாவது ஜாதியினர் எல்லாம் போய் வழக்கு தொடர்ந்துட்டாங்க. வழக்கு விசாரிக்கும் போது இது எப்பேற்பட்ட நிலைமையில பண்ணாங்கன்றத தெரிஞ்சு அதுக்கு தடை போட்டாங்க. இப்ப அந்த தடை போட்டோன்னு நாம் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த இந்த இடஒதுக்கீடை இப்ப தடை போட்டு அது தடை கூட போடல, அதை நீக்கிட்டாங்க செல்லாதுன்னு. இப்பயும் மீண்டும் கண்ணீர் விட்டு அழுதாரு. ஆனா அன்னைக்கு அழுதது ஆனந்த கண்ணீர், இன்னைக்கு அழுதது துக்க கண்ணீர்.